ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அம்ம சேனல் கொடை மிளகாய் வச்சு தான் ஒரு சப்ஜி போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் நான் வந்து இன்றைக்கி மூணு குடமிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு கால் சட்டிக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயத்தை நம்ம உரிச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் சீரகம் மூணுத்தையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கங்க ரொம்ப பவுட்ராக்கூடாது இந்த டிஷ்ஷுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் குடமிளகாய் வந்து நம்ம வந்து நார்மல் நம்ம சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் சீக்கிரமாக வந்து நமக்கு ஒரு ஒரு எட்டு நிமிஷத்துலேயே இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானோனா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் சூடானோனா அரை ஸ்பூன் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து பொரிஞ்ச உடனே நம்ம கொஞ்சோண்டு வெள்ளை உளுத்த மருப்பு ஒரு கால் ஸ்பூன் வெள்ளை உளுத்த மருப்பு இல்லை அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையுமே அப்படியே போட்டு விடுங்க போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு பிடி கருவேப்பில் போட்டுக்கங்க நல்லா கமகமான வாசனையாக இருக்கும் அந்த வெங்காயமோட கலர் வந்து லைட்டாக செவரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேப்சிக்கம் போட்டுக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது இது இந்த கேப்சிகம் வந்து ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் அதனால் நம்ம மூடி போட்டு வேக வச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுடைய கேப்சிக்கம் வந்து வேக ஆரம்பிச்சிடும் பாதி வேக்காடு வெந்துடும் நமக்கு இந்த பாருங்கள் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆவிலே நீராவிலேயே அப்படியே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சிட்டிக்கே வந்து மஞ்சள் தூள் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து அப்படியே நல்லா வதக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் எடுத்து வதக்கி கொடுங்க நல்லா இந்த மஞ்சத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை எந்த எந்தளவுக்கு உப்பு தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி கொடுங்க தண்ணியே தேவையில்ல இது அப்படியே நல்லா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது உப்பு வந்து திட்டமான அளவு சேர்த்துக்குங்க நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இதய நோய் இருக்கிறவங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது விட்டமின் ஏ இதில் வந்து இருக்கு அதனால நம்ம உணவில் வந்து வாரத்தில் ஒரு மூணு நாளாவது மூடி போட்டுருங்க இப்போ ஒரு ரெண்டு நம்மளுடைய கேப்சிகம் வந்து வெந்துடும் அப்படியே ரொம்ப கூடாது நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நறுக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக பாருங்க இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து இப்போ அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொட்டுக்கடலை மாவு அதை போட்டு அப்படியே கிளறிட்டு அப்படியே ஒரே நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அப்படியே கம கமனம் நம்மளுடைய கேப்சிகம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க இப்ப அப்படியே போட்டுக்கோங்க போட்டு அப்படியே கிளறி விடுங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம் ரசம் சாதம் கிள்ளி போட்ட சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உடனே வரும் இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டுன்னு அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது பசங்களுக்கு வந்து வெள்ளை சாதம் போட்டும் லஞ்ச் பாக்ஸில் கிளறி கொடுக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்